வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல பரபரப்பான டாபிக்கை வந்து பார்க்க போறோம். விகடன் பத்திரிகையுடைய மூன்று இயக்குநர்கள் மாரிதாஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள், இந்த மூணு பேர் மேல காவல்துறையினர் வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் இப்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நேற்று சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த செயல் காவல்துறை வழக்கு பதிவு அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள், இவங்க எல்லாம் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கு பதிவுக்கு. இப்ப இதன் பின்னணியில வந்து என்ன நடந்துச்சு, ஆக்சுவலா யாரு வந்து புகார் வந்து கொடுத்தது, என்ன புகார் அப்படிங்கறத நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். சமீப காலமாக தமிழக அரசியல்ல ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமா வந்து பார்க்க முடியுது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கெல்லாம் பிரஸ் மீட் வந்து கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து ஜி ஸ்கொயர் குறித்து கடுமையான விமர்சனம் வந்து பண்ணுவாரு. குறிப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா, ரியல் எஸ்டேட் நிறுவனம், அவங்களுக்கும் திமுகவுடைய மேலிடத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கு. தமிழகத்துல ஈசிஆர் ரோடு இருக்கு பாத்தீங்களா, சென்னையில ஈசிஆர் ரோடு பகுதிகளில் அவங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து வேலையை வந்து பார்க்க முடியல, மிரட்டுறாங்க. இப்ப வந்து பத்திரப்பதிவு எடுத்துக்கிட்டோம், இந்த ஜி ஸ்கொயர் வந்து ஒரு பத்திரப்பதிவு நடத்துறாங்க, மனையை வந்து வாங்குறது விற்கிறதுக்கு வந்து பத்திரப்பதிவு பண்றாங்க அப்படின்னா அது ஜோரா நடக்குது, மத்த யாருமே பத்திரப்பதிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு. சமீபத்தில் ஈசிஆர் சாலை அப்படிங்கறத மாத்திட்டு பேசாம ஜி ஸ்கொயர் சாலைன்னு வச்சிருங்க அப்படின்னு கூட வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. அப்ப ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த வார்த்தை தொடர்பாக நிறைய விவாதங்கள் தமிழக அரசியல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, காவல் நிலையத்துல புகார் வந்து கொடுக்கிறாரு. சென்னை மயிலாப்பூர் காவல் நிலையத்துல என்ன புகார் கொடுக்கிறாரு அப்படின்னா, கெவின் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஜி ஸ்கொயர் உடைய ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து கால் பண்ணி நீங்க எனக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து கொடுக்கணும், அப்படி பணம் கொடுக்கல அப்படின்னா டிஜிட்டல் மீடியாவை வந்து பயன்படுத்தி ஜி ஸ்கொயருக்கு எதிராக நிறைய பொய்யான தகவல்களை வந்து நான் வந்து பரப்புவேன், விகடனுக்கு நெருக்கமான ஆளு தான் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மாரிதாஸ் அவர்கள். அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து பயன்படுத்தி ஜி ஸ்கொயருக்கு எதிராக நான் வந்து பதிவு போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் வந்து பண்ணதாக இப்ப வந்து ஜி ஸ்கொயரை சேர்ந்த ஒருத்தர் வந்து காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுத்திருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வழக்கு பதிவு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. விகடனை சேர்ந்த மூன்று இயக்குநர்கள் மாரிதாஸ் அவர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதற்கு மாரிதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த கெவின் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது திமுக வந்து எங்கள் மீது வந்து போடக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்களும். அதுதான் சொல்லியிருக்காரு விகடனும், இது வந்து பத்திரிகையாளர்களை வந்து மிரட்டக்கூடிய வகையில் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இப்ப இது வந்து தமிழக அரசியல்ல ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கு வந்து ஜி ஸ்கொயர் சார்பாக வந்து புகார் வந்து கொடுக்கப்படுது, காவல்துறை வந்து அவசர அவசரமாக 2 மணிக்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு வந்து பண்றாங்க, அப்ப இதன் பின்னணியில ஒரு சந்தேகம் வந்து இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இதற்கு வந்து திமுகவிற்கு மக்கள் வந்து சம்மட்டி அடி வந்து கொடுப்பாங்க இது போன்ற நிகழ்வுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப ஆவேசமா வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இந்த டாபிக் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து பார்க்கப்படுது. இப்ப காவல்துறை வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள் விகடன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டப்படி நாங்க வந்து இதை வந்து வழக்கை வந்து நாங்க வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள், அந்த விகடனை சேர்ந்த மூன்று இயக்குநர்கள் வந்து கைது செய்யப்படுவார்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு டாபிக்கா வந்து இப்ப தமிழக அரசியல் பேசப்படுது. உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். குவாட் மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜப்பான் போயிருக்காரு அப்படின்னு நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம். ஜப்பான்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நேத்து ஒரு நாள் ஜப்பான்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்போதுமே பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாடு வந்து போறாரு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவா இருக்குன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்ட்ட வந்து சில பேச்சுகள் வந்து பேசுறாரு, பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு. எப்படியெல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன டிஃபிகல்ட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து கேட்கிறாரு, அவங்க வந்து பதில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து போது, அது வந்து நடந்திருக்கு. அதற்கு முன்னதாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு
வரவேற்பை வந்து ஜப்பான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஒரு பிரதமருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு. அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்த இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிறைய மக்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காரு. இந்தியர்கள் நிறைய பேர் வந்து வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் வந்து பேசினாரு. அதன் பிறகு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொழில் முனைவோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய பிசினஸ்மேன்லாம் வந்து சந்திச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுசுகி நிறுவனத்துடைய ஹெட்டெல்லாம் வந்து சந்திச்சிருக்காரு, சந்திச்சு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு முறை வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் கூட வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்துறாரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து தொழில் வந்து தொடங்குறாங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது ரொம்ப குறைஞ்சி போனனால தான் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. பெட்ரோல் டீசலை அவங்களால வாங்க முடியலை. ஆனால் இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் டாப் 5 வந்து இந்தியா வந்து இப்போ இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க வந்து 3வது 2வது இதை நோக்கி வந்து ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். அந்த வகையில் நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுறது மிக முக்கியமான காரணம். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொழில் முனைவோர்களை வந்து சந்திச்சிருக்காரு. அதன் பிறகு வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கு. பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் கூட வந்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு. ஜோ பைடன் அவர்கள் உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியா அமெரிக்காவோடதாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ரொம்ப பாசிட்டிவாக வந்து போய்க்கிருக்கு நம்ம இந்தியாவுடைய குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நம்ம இந்தியாவுக்கு வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.